இப்போ வந்து இந்த கிரேடிங் ஆஃப் கேபிள்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். ஏன் கிரேடிங் ஆஃப் கேபிள்ஸ் அதை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து கேபிள்ஸில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். இப்போ கோர் சர்ஃபேஸில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, இன்சுலேஷனில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி மாறி மாறி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்றது ஒரு லாசஸ் மாதிரி தான். இப்போ ஏன்னா வந்து அதில் கெப்பாசிட்டன்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த கோர் இருக்குது, அப்புறம் டைஎலக்ட்ரிக் இருக்குது, அப்புறம் மெட்டாலிக் ஷீத் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவே ஒரு கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி தான். அதில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்றது கண்டிப்பாக நடக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா தான் அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம முன்னாடி வந்து ஒரு ஃபார்முலாஸ்லாம் படிச்சிருப்போம். என்னென்னா, இந்த மாதிரி வந்து கேபிள்ஸோட டிசைன் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு கண்டக்டரோட டயாமீட்டர் வந்து D இஸ் ஈக்குவல் டு இந்த கேபிளோட டயாமீட்டர் பை 2.718 அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த கோர் கண்டக்டருக்கு இருக்கும் அதோடைய கெப்பாசிட்டி. அப்படின்றதுக்காக தான் இந்த டிசைன், இதோட கண்டிஷன் வந்து நம்ம இதை கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஜி மேக்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா, கண்டக்டரில் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் கண்டக்டர்லேருந்து வெளியில் நிறைய லேயர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்துலேயும் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கணும் அலாங் த சர்ஃபேஸ் ஆஃப் த கேபிள். அப்படின்றதுக்காக தான் நம்ம இது வந்து கிரேடிங் பண்ணுறோம். இதில் டூ டைப்ஸ் ஆஃப் கிரேடிங் இருக்குது, கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங், இன்டர்ஷீத் கிரேடிங். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங் அப்படின்னா என்னென்னா, நம்மளே வந்து என்ன பண்ணுவோம், டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல், டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்னா இந்த இன்சுலேட்டர் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம டைஎலக்ட்ரிக்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைஎலக்ட்ரிக்ஸில் நம்ம அதை வச்சு என்ன பண்ணுவோம், அந்த டைஎலக்ட்ரிக்கை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு அதை வந்து கம்போசிட் டைஎலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைஎலக்ட்ரிக்கில் இப்போ எந்த இடத்துல அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணோம். இப்போ டைஎலக்ட்ரிக்கில் வந்து எப்சிலான் ஆர் அப்படின்றது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, ஒரு ஒரு டைஎலக்ட்ரிக்குமே தனித்தனியாக இருக்கும். பேப்பருக்கு ஒன்று இருக்கும், ஏருக்கு வந்து கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ்க்கும் எப்சிலான் ஆர்ன்ற வேல்யூ வந்து இருக்கும். ஸோ அந்த எப்சிலான் ஆரோட வேல்யூ வந்து, இப்போ டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா எப்சிலான் ஆரோட வேல்யூ வந்து அதிகப்படுத்தினோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோர் வந்து உள்ளே இருக்குது, ஸோ அதுக்கு வந்து அதுதான் வந்து ஃபஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எப்சிலான் ஆர் வேல்யூ வந்து அதிகமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மேலே இருக்க இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் அதுக்கு மேலே இருக்கிறது செகண்ட் லேயர், ஸோ அதோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ அதோட வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டே போயிட்டுருக்கணும். என்ன சொல்ல வராங்கன்னா, எப்சிலான் ஆர் வந்து டிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக எப்சிலான் ஆரோட வேல்யூவும் நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம வச்சோம் அப்படின்னா, இப்போ ஹை டைஎலக்ட்ரிக் வந்து கோர் தான் உள்ளே இருக்குது, ஸோ அங்கே வந்து எப்சிலான் ஆர் வந்து அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அது டிக்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வந்து எப்படி ஈக்குவலாக இருக்குன்னா, ஓவராலாக வந்து பார்க்கும்போது எல்லாமே சேமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கோரில் இருக்கிறது வந்து டீன்றது அதோட டயாமீட்டர், எப்சிலான் ஆர் ஒன்றது அதோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினா இந்த வேல்யூ 1/εr1d அப்படின்ற வேல்யூ. அடுத்தது என்ன, இன்சுலேஷன் இருக்குது, அந்த இதோட டயாமீட்டர் வந்து d1 எடுத்துக்கிறோம், அதோட எப்சிலான் r2 எடுத்துக்கிறோம் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஸோ இது ரெண்டும் வந்து சேமாக இருக்க மாதிரி வச்சு டிசைன் பண்ணோம். அடுத்து இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, எப்சிலான் ஆரோட வேல்யூ டிக்ரீஸாக வச்சுக்கணும். ஸோ அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக இது வந்து மெயின்டைன் ஆகிற மாதிரி நம்ம வச்சுட்டு போகிறது தான் கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்சிலான் ஆர் ஹையாக இருந்துச்சுன்னா டி ஸ்மாலாக இருக்கும், இது மீடியமாக இருக்கும், இதுவும் மீடியமாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் காம்பன்சேட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இது 2 இருக்குது, இதுவும் 2 இருக்குது, 4 இருக்குது. அடுத்து இதில் வந்து என்னென்னா, நம்மளுக்கு வந்து இதில் அதுக்கேற்ற மாதிரி 4 வர மாதிரி மேனேஜ் பண்ணி இதை வச்சுக்கணும். இதை விட இதை கம்மியாக வச்சுக்கணும், அதே மாதிரி இதை விட கொஞ்சம் அதிகமாக டிஸ்டன்ஸ் வச்சு அப்படி பண்ணணும். அந்த மாதிரி இது வந்து ரெண்டு ஓவராலாக பார்க்கும்போது எல்லாமே ஈக்குவலாக இருக்க மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங். இதுவே இன்டர்ஷீட் கிரேடிங் அப்படின்றது என்னென்னா, ஹோமோஜீனியஸ் கிரேடிங். இதில் டிஃப்ரெண்ட்டான டைஎலக்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், இதில் சேம் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா, ஜிமேக்ஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து சேமாக இருக்கும் எல்லா சர்ஃபேஸ்லையும். ஸோ சேமாக இருக்க மாதிரி டிசைன் பண்ணணும். என்ன பண்ணணும், G1 max, G2 max, G3 max எல்லாம் சேமாக இருக்கும். ஸோ இது வந்து ஏன் நம்ம 3 வரைக்கும் எடுத்துக்கிறோன்னா, கண்டிப்பாக வந்து கோர் இருக்கும், அதுக்கப்புறம் இன்சுலேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் மெட்டாலிக் ஷீத் வந்து 3 நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த 3 மட்டும் கன்சிடர் பண்ணி நம்ம இந்த 3 இதுவும் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். கேல்குலேஷனில் இங்கேயும் அதே தான் கன்சிடர் பண்ணும். அதே மாதிரி இப்போ G1 max அப்படின்றது வந்து எப்படி எழுதலான்னா, V1/D/2 log E D1/D அப்படின்றது. D/2 ரேடியஸ், ஓகே. ஸோ இது வந்து கோரோடது, கோர் ஆர் கண்டக்டரோடது இது. அதே மாதிரி இது இதுக்கு மேலே இருக்க ஒரு இது இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அதோடது V2/D1/2 log E D2/D1. அதே மாதிரி இது G3 max V3/D2/2 log E
இந்த கேபிட்டல் டின்றது அவுட்டர் டயாமீட்டர் பை டி டூ, இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் இங்கே. இங்கே வந்து என்னென்னா இந்த ரேஷியோ 1/εrd அப்படின்றது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே G1 max, G2 max, G3 max எல்லா இடத்துலையும் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை மேக்ஸிமம் வச்சுக்கணும்னா இந்த வோல்டேஜ் இந்த டயாமீட்டரெலாம் சேம் இதுல சேம் வேல்யூவாக வரா மாதிரி நம்ம டிசைன் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது பேர் வந்து இன்டர்ஷீத் கிரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 3-கோர் கேபிள் அப்படி இருக்குன்னா நம்ம அதுக்கு வந்து எப்படி வந்து இப்போ கேபிள்ஸ் அப்படின்னாலே நம்ம கெப்பாசிட்டன்ஸ் தான் வந்து கேல்குலேட் பண்ணணும். இதில் வர மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ்லலாம் நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் எப்படி நம்ம வந்து கன்சிடர் பண்ணி எப்படி வந்து கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்றது தான் மிடில் இருக்கா மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டார் கனெக்ஷன் மாதிரி கனெக்ட் ஆயிருக்குன்னா அதில் நடுவில் இருக்கிறது நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கண்டக்டர் டு ஏர்த் இருக்க கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ, தென் கண்டக்டருக்கும் கண்டக்டருக்கும் நடுவில் இருக்க கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. ஸோ 3×CC+CE போட்டால் நம்மளுக்கு CN வேல்யூ கிடச்சிரும். அடுத்து இதில் போகிற கரண்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டன்ஸ் × 2πfc தான் நம்மளுக்கு V phase × XC. ஸோ எக்ஸ் அதான் V phase/XCன்னு வரும். ஸோ எக்ஸி வந்து 1/2πfcன்றதால இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் நார்மல் நம்ம சர்க்கியூட் தியரியில் படித்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாலே கிடச்சிரும். அடுத்து இது வந்து என்னென்னா, 3 capacitance இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு 3 கோர் கேபிள்ஸ் இருக்குன்னா ஒன்று ஒன்றுத்துல என்னென்ன கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுத்தில் வந்து 3×CN இருக்கும், இன்னொன்றுல 2CC+CN இருக்கும், இன்னொன்றுத்தில் ½CN இருக்கும். இதுதான் ஜஸ்ட் ஃபார்முலாஸ். இந்த மூணு இது 3 கோர் கேபிள்ஸ்னால் ஒரு 1st கோர், 2nd கோர், 3rd கோர், இதில் என்ன கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா இப்படி கேல்குலேட் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலா வச்சு. ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்து வந்து பெர்மிட்டட் கரண்ட் லோடிங். ஒரு கெப்பாசிட்டன்ஸில் இல்லை ஒரு இது கேபிள் கோர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சர்க்கியூட்டில் நம்மளுக்கு எவ்வளோ கரண்ட் வந்து போகலாம் அப்படின்றதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ I = √temperature/number of conductors × R × thermal resistance. ஸோ இதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அந்த கேபிளில், ப்ளஸ் அதான் எவ்வளோ வித் ஸ்டாண்ட் பண்ணும் அது, ப்ளஸ் ஆர். ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் தேர்மல் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று கேல்குலேட் பண்ணி போட்டுப்போம். இதெல்லாம் போட்டு வர ஐ வேல்யூ தான் நம்ம வந்து இவ்வளோ கரண்ட்டு தான் ஃப்ளோ பண்ண முடியும், இந்த ஃப்ளோ பண்ண வைக்க முடியும் இந்த கேபிள்ஸில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதில் என்னென்ன லாஸஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காப்பர் லாஸஸ் வரும் கண்டக்டர்ஸில். அடுத்து ஹிஸ்டரிசிஸ் லாஸ், டைஎலக்ட்ரிக் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் ஹிஸ்டரிசிஸ் லாஸ், எட்டி கரண்ட் லாஸ் இதெல்லாம் நடக்கும். ஸோ ஹிஸ்டரிசிஸ், எட்டி கரண்ட் லாஸ் இதை பற்றிலாம் நம்ம மிஷின்ஸில் இன்னும் இன்டெப்த்தாக படிப்போம். காப்பர் லாஸஸ் வந்து என்னென்னா I²R அதனால் வருது. ஸோ இதான் வந்து கரண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா காப்பர் லாஸஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அது அடுத்து ஹிஸ்டரிசிஸ் லாஸ், ஏடி கரண்ட் லாஸ் இதெல்லாம் இந்த கேபிள்ஸில் வர லாஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபால்ட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் கேபிள்ஸில் அப்படின்னா, இப்போ வந்து ஓப்பன் சர்க்கியூட் ஃபால்ட்டாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஷார்ட் சர்க்கியூட், ஏர்த் ஃபால்ட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓப்பன் சர்க்கியூட் ஃபால்ட்டுன்றது எங்கே நடக்கும் அப்படின்னா, கண்டக்டருக்கும் ஏர்த்துக்கும் நடக்கும். கண்டக்டருக்கும் ஏர்த்துனா இப்போ ஒரு கோர் இருக்குன்னா அந்த கோருக்கும் கிரவுண்டுக்கும் இருக்குது நடுவில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இருக்கிறது, அதுதான் வந்து நம்ம ஓப்பன் சர்க்கியூட் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே வந்து மெக்கர் மெத்தட் அப்படின்றத கண்டுபிடிப்போம். மெக்கர் மெத்தடுன்றது என்னென்னா, ஹை ரெசிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இது வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த சப்ஜெக்டில் கூட வரும் நம்மளுக்கு. ஹை ரெசிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் மெக்கர் மெத்தட். இந்த மெக்கர் மெத்தடில் வந்து இப்போ ஓப்பன் சர்க்கியூட்டாக இருந்தால் என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபைனட் வேல்யூஸ்க்கு போயிடும். ஸோ இந்த ஹை ரெசிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுற மெக்கர் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோன்னா, ஹையாக தான் இருக்கிறத இதை கேல்குலேட் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஸோ இன்ஃபைனட்னா இன்ஃபைனட்டாக இருக்காது, ஒரு 1 kΩ அந்த மாதிரி எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் ஹையாக ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு மேலே போச்சுன்னா அங்கே ஓப்பன் சர்க்கியூட் ஃபால்ட் இருக்குது அந்த கேபிளில் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட், அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட்டுன்றது இப்போ 3-phase கண்டக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், இப்போ 3-கோர் கேபிள்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு கேபிளுக்கும் இன்னொரு அதாவது ஒரு கோருக்கும் இன்னொரு கோருக்கும் நடுவில் ஷார்ட் சர்க்கியூட் நடந்திருக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அந்த 2 terminals நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு அதான் 2 terminals கனெக்ட் பண்ணிக்கணும் மெக்கர் அந்த மெத்தட் படி. அந்த இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அது ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னா 0 காமிக்கும். ஸோ ஷார்ட் சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு இந்த மெக்கரில் வந்து 0 deflection இருக்கும், அப்போ அதை கண்டுபிடிச்சிடலாம். சரி, 2 conductorக்கும் நடுவில் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கு அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எண்டில் இருக்க அந்த கேபிள்லேயே நம்ம டெஸ்ட் பண்ணி ஹோல் கண்டக்டர்ஸ்க்குமே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து ஏர்த் ஃபால்ட். ஏர்த் ஃபால்ட்டுன்றது சேம் அதே தான்,
ஓப்பன் சர்க்யூட் ஃபால்ட்டில் எப்படி கண்டக்டருக்கும் ஏர்த்துக்கும் நடந்தது, அதே மாதிரி தான் இதுலேயும் கண்டக்டர் டு ஏர்த் ஃபால்ட் வந்து நடக்குது நம்மளுக்கு. ஸோ இதை வந்து மெக்கர் இது தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் வந்து என்னென்னா, இப்போ இந்த கிரவுண்டுக்கும் இதுக்கும் ஃபால்ட்டு நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைவாயிடும். ஸோ அதில் ஜீரோ அப்படின்னு காமிச்சிச்சுன்னா நம்ம வந்து ஏர்த் ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவும் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் தான், பட் கண்டக்டருக்கும் ஏர்த்துக்கும் நடக்கிறது. பட் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரெண்டு கண்டக்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கிறது தான் ஷார்ட் சர்க்யூட். ஸோ எல்லாமே நம்ம மெக்கர் மெத்தட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரி, எந்த டெஸ்ட் இதுக்கு யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துல இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லி, எந்த இடத்துலன்னு லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ரெண்டு மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப இன்டெப்த்தாக படிக்க தேவையில்லை, என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஜஸ்ட் வந்து முரே லூப் டெஸ்ட், வேர்லி லூப் டெஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இதில் இவங்க என்ன பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, வீட் ஸ்டோன் பிரிட்ஜ். இதுவுமே வந்து மீடியம் வேல்யூவாக இருக்க ரெசிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பிரிட்ஜ் தான். இதை பற்றியும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சப்ஜெக்டில் படிப்போம். ஸோ ஏர்த் ஃபால்ட்டெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் வந்து அப்புறம் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் இந்த ரெண்டு டெஸ்ட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஜஸ்ட் ஏன் இது என்னென்ன யூஸ் பண்ணுறோம்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். முரே லூப் டெஸ்ட், வேர்லி லூப் டெஸ்ட், இது வந்து வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணுது. ஓகே, பட் என்ன டைப் ஆஃப் ஃபால்ட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஓவராலாக ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மெக்கர் மெத்தட், எந்த இடத்துல இருக்குது லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு வீட் ஸ்டோன் பிரிட்ஜ். ஓகே, எதனால் ஃபால்ட்டெலாம் நம்மளுக்கு நடக்குது, ஃபெயிலியர் நடக்குது கேபிள்ஸ்க்கு அப்படின்னா, இப்போ அந்த கேபிள் வந்து சீல் பண்ணி வச்சுருக்க பாக்ஸில் அதில் வந்து இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆச்சுனாலோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுல நடக்கும். அப்புறம் இந்த லெட் ஷீட், மெட்டாலிக் ஷீட்டாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கிறது, அடுத்து வந்து இந்த லெட் ஷீட் மெட்டாலிக் ஷீட்டில் கொரோஷன் நடக்கிறது, ஓவர் ஹீட்டிங் ஆகிறது, ஆயிலெலாம் வந்து ப்ரெஷர் கேபிள்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து ஆயில் லீக்கேஜ் நடக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம ஃபால்ட்டுக்கு ரீசன். ஓகே, ஸோ கேபிள்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கலாம். அடுத்து கிரேடிங் ஆஃப் கேபிள்ஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து யூனிஃபார்மாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஜிமேக்ஸ் அப்படின்றது வந்து கண்டக்டரில் மட்டும் இல்லாமல் ஓவரால் சர்ஃபேஸில் எப்படி சேமாக இருக்கிறது அப்படின்றதுக்காக பண்ணுறது தான். கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங், இன்டர்ஷீத் கிரேடிங் ரெண்டு இருக்குது. ஸோ இதில் வந்து கம்போசிட் டயஎலக்ட்ரிக் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஒரு டயஎலக்ட்ரிக்கும் ஒரு ஒரு மாதிரி ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ் இருக்கா மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருப்போம். இதில் வந்து ஒரே டயஎலக்ட்ரிக் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஜிமேக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஈக்குவலாக இருக்க மாதிரி பண்ணுறதுக்கு இந்த வோல்டேஜ் இந்த ரேஞ்சஸ் எல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுப்போம். இதில் வந்து என்னென்னா, எப்சிலான் ஆர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ எப்சிலான் ஆர் டியோட வேல்யூ வச்சு எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக வரா மாதிரி, அதோட இந்த ரேஷியோ வந்து ஈக்குவலாக வரா மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கிறது. இதில் வந்து ஜி மேக்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஈக்குவலாக இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாஸில் இருக்க மாதிரி போட்டு, ஸோ அதோட டயாமீட்டர் வோல்டேஜை இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி ஈக்குவலாக இருக்க மாதிரி வைக்கிறது. த்ரீ கோர் கேபிள்ஸில் எப்படி பண்ணுறோன்னா, இந்த நியூட்ரலோட கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டக்டர் டு ஏர்த் கெப்பாசிட்டன்ஸ், அப்புறம் கண்டக்டர் டு கண்டக்டர் கெப்பாசிட்டன்ஸ், அதை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி இப்படி போட்டுக்கணும். அடுத்து இதில் கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா, இந்த நியூட்ரலை வச்சுக்கிட்டு 2πf இந்த சியோட வேல்யூக்கு பதில் சிஎன், அப்புறம் வி ஃபேஸ் ஃபேஸ் வோல்டேஜ் யூஸ் பண்ணிப்போம். அடுத்து இப்போ மூணு கோர் கேபிள்ஸ் இருக்குன்னா, ஒரு ஒரு இதுலேயும் இருக்க கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, சி ஒனோட வேல்யூ வந்து 3C வரும், சி டூவோட வேல்யூ 2CC+C வரும், C3 வேல்யூ ஆஃப் CN அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் வச்சு இந்த மூணு கோர் கேபிள்ஸில் இருக்க இந்த மூணு கோர்லேயும் என்னென்ன கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஒரு கேபிளில் வந்து எவ்வளோ கரண்ட்டை வந்து அதை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற ஃபார்முலா வந்து √I=√ டெம்பரேச்சர் பை நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் இன்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ், இன்சுலேஷனோட ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு தேர்மல் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு டேர்ம் கொடுத்துருவாங்க. தேர்மல்ன்றது டெம்பரேச்சர் போக போக எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம எவ்வளோ கரண்ட் வந்து இதை எடுத்துகிட்டு போகும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இதில் என்னென்ன லாஸஸ் இருக்குன்னா, காப்பர் லாஸ் இருக்கும் கண்டக்டர்ஸில், டயஎலக்ட்ரிக்கில் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் இருக்கும், மெட்டாலிக் ஷீட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதில் எட்டி கரண்ட் லாஸ் நம்மளுக்கு நடக்கும். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபால்ட் இருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, மெக்கர் மெத்தடை வச்சு இந்த ஃபால்ட்லாம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஓப்பன் சர்க்யூட் ஃபால்ட், ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட், ஏர்த் ஃபால்ட். ஸோ இது ரெண்டும் வந்து என்னென்னா, கண்டக்டருக்கும் ஏர்த்துக்கும் நடக்கிறது. ஸோ கண்டக்டருக்கும் ஏர்த்துக்கும் ஓப்பன் சர்க்யூட் ஆயிருக்கா இல்லை ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மெக்கர் மெத்தடுன்றது ஹை ரெசிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதோட வேல்யூ ஜீரோ ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, சாரி ஹை ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் ஃபால்ட், ஜீரோ ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் இந்த ஏர்த்துக்கும் கண்டக்டருக்கும் நடந்திருக்கு. இதுவே ரெண்டு கண்டக்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கிறத ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்னே சொல்லுவோம். ஸோ அதோட வேல்யூ ஜீரோன்னு நம்ம மெகா மெத்தடில் வந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் நடந்திருக்கு. ஏன்னா வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்குன்னு அர்த்தம், ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு தான் இதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது எந்த இடத்துல லொக்கேஷன் எங்கே அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முரே லூப் டெஸ்ட், வேர்லி லூப் டெஸ்ட்,
அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். இதில் வந்து என்னென்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணுறோம் டெஸ்டிங்காக. வீட்ஸ்டோன் பிரிட்ஜுன்றது மீடியம் ரெசிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பிரிட்ஜ் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து கேல்குலேட் பண்ணுறோம், எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து எர்த் ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம், ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து நம்ம வந்து என்னென்னா எதனால் ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா இன்சுலேஷன் ஃபெயிலியர் நடக்கலாம், இல்லை கேபிள் வந்து சீல் பண்ணி வச்சுருக்க பாக்ஸ் ஃபெயிலியர் நடக்கலாம், மெட்டாலிக் ஷீட்டில் ஏதாவது பங்க்ச்சர் நடக்கலாம், அப்புறம் மெட்டாலிக் ஷீட்டில் கொரோஷன் நடக்கலாம், அடுத்து ஓவர் ஹீட்டிங் ஆகிடுச்சுன்னா கேபிள்ஸு, அப்புறம் இந்த ஆயில் ப்ரெஷர் கேபிள்ஸ்லாம் ஆயில் கேஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னா வர ஃபெயிலியர்ஸ், இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ்லாம் நம்மளுக்கு நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னென்னா கேபிள்ஸோட டாபிக்ஸ். இதோட கேபிள்ஸும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு மனுஷனோட விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா நேரம் தான். அதை தான் நம்ம வந்து ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்மளால் வாங்க முடியாது. அதுதான் ப்ரீஷியஸான ஒரு விஷயம், விலையே கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை இந்த வீடியோ பார்க்குறதுக்காக செலவிட்ட உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த நேரத்தை பயனுள்ள வகையில் இந்த சேனல் வந்து கழிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.